நீங்க நினைக்கிறது உங்களுக்கு நடக்கும். ஏனென்றால் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவனும் இருக்கிறான். அஞ்சு நாள் எடுத்தேன், ஆறாவது நாள் சொன்னாரு, நீ நினைக்கிறதுக்கும் நீ வேண்டிக்கிறதுக்கும் அதிகமாக தானே செய்வேன். This is what grace over against grace. கிருபை அளிக்கிறார், தாழ்மையாவே அவர் தான். The grace for grace in the place of grace given grace. இதை விட அழகா இன்னொரு சொல்லுது, யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ். நல்லா பாருங்க, எல்லாமே அவர் நிறைவில், அவருடைய நிறைவினாலே we all receive the grace over against the grace. நேற்று வாங்கின கிருபைக்கு எதிராக இன்னைக்கு ஒரு கிருபை, புரியுதா உங்களுக்கு? கிரேஸ் அகைன்ஸ்ட் கிரேஸ். பாருங்க, நேற்று ஒன்று பேசினார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயந்தாதான்டா நடக்கும், பயப்படாத, நான் இருக்கிறேன். இதை நேற்று வந்த கிருபை. இன்னைக்கு சொல்கிறாரு, சரி பயந்துக்க, பயந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன். நீ எதை பேசுறியோ அது உனக்கு கிடைக்கும். நேத்து கொடுத்த கிருபை இன்னைக்கு நீ பேசுறதுக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு. இப்ப நீ கிடைச்சதான் பேசிக்கிட்டு இருக்கிற. When you believe you will receive. இது நேற்றைய வெளிப்பாடு. Believe what you have already received. What is meant by belief or faith? Believing what you have already got. நீ ஏற்கனவே பெற்றுக்கொண்டதை நம்புவதே விசுவாசம். நேத்து பேசினதுக்கு இன்னைக்கு பேசினது மேல இருக்கு பாருங்க. உபவாசத்தின் வல்லமை நேற்று பேசணும், ஜபம் பதில் பெறுவதற்கான ஏழு காரணங்கள் நேற்று பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நீ நினைப்பதற்கும், அதை ஒரு நாள் எடுத்தேன், அஞ்சு நாள், எண்ணங்களின் வல்லமை. நீ என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கணும். நீங்கள் நினைக்கிறதோ உங்களுக்கு நடக்கும். ஏனென்றால் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவனும் இருக்கிறான். அஞ்சு நாள் எடுத்தேன், ஆறாவது நாள் சொன்னார், நீ நினைக்கிறதுக்கும் நீ வேண்டிக்கிறதுக்கும் அதிகமாக தானே செய்கிறேன். திஸ் இஸ் வாட் கிரேஸ் ஓவர் அகெயின்ஸ்ட் கிரேஸ். ஸோ இப்படியே நம்ம லைஃப் போயிட்டே இருக்கோம். கிரேஸ் ஓவர் அகெயின்ஸ்ட் கிரேஸ். ஸோ இது எல்லாம் நமக்கு கிடைக்குதான். எங்கேருந்து கிடைக்குதுன்னா, எங்கேருந்து கிடைக்குது? பிதாட்ட இருந்து அல்ல, இயேசுட்டிருந்து. ஏ பிதா இயேசுவை பரிபூரணத்தினால் நிரப்பினார். இயேசுவின் பரிபூரணத்திலிருந்து நாங்கள் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபையின் மேல். யோவான் மூன்றாம் அதிகாரம் 34 வசனத்தை வாசிப்போம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஓகே, தேவன் அவருக்கு, இயேசுவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்தான். இந்த குற்றாலம்பட்டி ஃபால்ஸ் கொஞ்ச நாள் தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஒரு டீமா போனப்ப ஒரு இடத்துல புது புது புதுன்னு உழுகுது. சரி, நான் அந்த இடத்துல நின்று நான் குளிச்சுட்டு இருக்கேன். திடீர் நல்லா குளிச்சு திரும்பி பார்க்குறேன், எனக்கு கீழே ஒரு ரெண்டு பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா என் மண்டையில் பட்டு அப்படி வருது பாருங்க ஃபால்ஸ், அதில் ஒரு ரெண்டு பேர் கும்பிடா நல்லா இருக்கு சார். அப்படிதான் பிதா என்ன செய்கிறாரு, இயேசுவின் மீது தன்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். இயேசுவோ தண்ணியில் இருக்கிற ஓவர் ஃப்ளோவில் உங்கள் எல்லா பாத்திரத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது, அவர் அதை விலை கொடுத்து வாங்கினார். என் அன்புக்குரியவர்களே, பிதா இயேசுவை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இப்போ இயேசு என்ன செஞ்சார்னா,
யோவான் 17 அதிகாரம் 22 வசனம் சொல்கிறது, வாசிப்போம். நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை, அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு தந்தேன். இயேசு சொல்றாரு, நான் அவர்களுக்கு தந்தேன். அப்ப உங்க மேல இருக்கிற மகிமை யார் தந்த மகிமை? பிதா இயேசுக்கு தந்த மகிமை. அதே மகிமையை இயேசு உங்களுக்கு கொடுத்தார். இப்ப என் மேல இருக்கிற மகிமை இயேசு, என் மகிமை.